பழிவு படத்தை தியேட்டரில் குடும்பத்துடன் பார்த்த அஜித் ஹச் வினோத் இயக்கத்தில் வெளியான நேர்கொண்ட பார்வை திரைப்படம் ஹிந்தி படமான பிங்க் படத்தின் தமிழ் ரீமேக். இந்த படத்தில் தல அஜித்தை தாண்டி பல விஷயங்கள் உள்ளதால் ரசிகர்கள் அதில் பெரிதாக கனெக்ட் ஆகவில்லை. ஆனால் வலிமை திரைப்படம் முழுக்க முழுக்க அஜித் இசத்தை மட்டுமே டார்கெட்டாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளதால் தியேட்டரில் வலிமை திருவிழாவாக கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்கு. போதைப் பொருள் கடத்தல் ஏகப்பட்ட படங்களில் பார்த்த அதே விஷயம்தான் இந்த வலிமை படத்திலும் ஆர்வமாகிறது. ஆனால் வித்தியாசமாக அதில் ஈடுபடுபவர்கள் பைக் ரேசர்கள், வெறும் செயின் ஸ்னாச்சிங் பைக் திருடர்கள் எப்படி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுகிறார்கள், கொலம்பியாவில் ஓபன் ஆகும் முதல் காட்சியில் அங்கிருந்து போதைப் பொருள் பாண்டிச்சேரிக்கு ஷிப்ட் ஆகி எப்படி பல இடங்களுக்கு கைமாறுகிறது என்பதுதான். இதை கண்டுபிடிக்க ஸ்பெஷல் போலீஸ் அதிகாரியை சென்னை காவல்துறை நாடுகிறது. அஜித்தின் ஓபனிங் பாடலான நாங்க வேற மாறி பாடலில் அஜித் ஆடுவதையே பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அஜித் ரசிகர்கள் தியேட்டர் ஸ்கிரீனுக்கு அருகே சென்று அவர்கள் வேற மாறி குத்தாட்டத்தை போட்டிருந்தாங்க. டாலிவுட்டின் இளம் ஹீரோ கார்த்திகேயா இந்த படத்தில் சாத்தான் ஸ்லேவ் கேங்கின் தலைவராக படுமிரட்டு நடத்திருக்காரு. அவருடைய உடல் பாகை மிரட்டுகிறது. மேலும் அவரும் அவரது டீமும் செய்யும் பைக் சாகசங்கள் படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைந்திருக்கு. இடைவெளிக்கு முன்பாக ஆரம்பிக்கும் அந்த பைக் சேசிங் காட்சி தான் வலிமை படத்தை அப்படியே தூக்கி நிறுத்துகிறது. என்னடா கோலிவுட் படத்தில் இப்படி ஒரு ஹாலிவுட் லெவல் ஸ்டன்ட் காட்சிகளை வச்சிருக்கீங்க என ரசிகர்களை வாயை பிழுக்கும் அளவிற்கு இருக்கு. அஜித் ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் வலிமை மற்றும் போனி கபூர் ட்ரெண்டிங்ல இருக்காங்க. படத்தை ரசிகர்களுடன் போனி கபூர், ஹியூமா குரேஷி, கார்த்திகேயா உள்ளிட்டவர்கள் சென்னை திரையரங்குகளில் சென்று பார்த்திருக்காங்க. அஜித்தும் திரையரங்கில் சைலண்டாக படம் பார்த்ததாக சொல்லப்படுது. ஒரு சில புதிய படங்களை ஷாலினி மற்றும் அஜித் மகன் ஆத்விக்குடன் தியேட்டரில் வந்து பார்ப்பார்கள். இதன் புகைப்படங்களும் வெளியாக இருக்கு. தற்பொழுது குடும்பத்துடன் அஜித் படம் பார்த்ததாக சொல்லப்படுது. தல அஜித் அவர்கள் எப்பொழுதுமே எளிமையாக இருப்பது வழக்கம். Thank you.